சமுத்திரக்கனி பூஜாகந்தன் நடிப்பில் வெளியான சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. உங்க Z5 ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. சுப்ரீம் மொபைல்ஸ், லோயஸ்ட் பிரைஸ், பிரைஸ் டிராப் ப்ரொடக்ஷன், ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. வணக்கம் வணக்கம் சதீஷ்கிற ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா சுப்புங்கிற ஒரு அழகான கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி என்னை சுப்புன்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப போய் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. டெய்லியும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போலாம் வந்து நல்லா தூக்கம் வருது. ஏன்னா எல்லோரும் கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன், அந்த லவ், ஓகே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து நிம்மதியாக தூக்கம் வருது. சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக. ப்ரெஸ் அண்ட் மீடியா இதை வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருக்கீங்க. உங்கள் ரிவ்யூஸ், உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் மக்கள் வந்து தியேட்டர் போய் ஒரு டைம், ரெண்டு டைம், மூணு டைம் போகிறவங்களாக கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் சக்திவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நானு தில்லி பாபு சார் நாங்கள் டீமாக வந்து தியேட்டர் விசிட்லாம் போனோம். பயங்கர அப்ரிசியேஷன், அங்கே எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க, கிளாப் பண்ணிட்டு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க காட்டுற லவ் அண்ட் எல்லாமே. அண்ட் தில்லி பாபு சார், எல்லாருமே இப்போ நாங்கள் டீமே எல்லாரும் வந்து ஃபேமிலி மாதிரி ஜாலியாக வெளியே போனோம். நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஜிவி சார், எனக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பக்ஸ் சார், எல்லாருமே இந்த டீமில் எல்லாரும், சித்துக்குமார், சித்துவெல்லாம் வந்து ரொம்ப அழகான சாங் கொடுத்துருக்காங்க. தமிழ் அந்த லிரிக்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் சாங்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே சப்போர்ட் வந்து எப்பயுமே எங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஒரு ஹீரோக்குன்னு இருக்கிற சில கதாபாத்திரங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஒரு கேரக்டர், அதை பத்தி யாரு எப்படி எடுத்துப்பாங்கன்னு எதையும் கவலைப்படாம இது பேசப்பட வேண்டிய கண்டென்ட், இது சமூகத்துல விவாதிக்கப்பட வேண்டிய கண்டென்ட் அப்படிங்கறத மட்டும் ஒரு ஆர்டிஸ்டா பார்த்து இந்த படத்துல வந்து பணிபுரிந்திருக்கிற எங்க டார்லிங் ஜிவி பிரகாஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஒரு ஃபிலிம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அதை அடுத்த லெவலுக்கு போகிறது வந்து மக்கள்கிட்டையும், அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ், அவங்க எல்லாரும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் ஒரு ஃபிலிமுடைய சக்ஸஸ் வந்து டிசைட் ஆகுது. ஸோ அந்த வகையில் என்னென்னா, நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது, அடுத்தவங்க ஐ மீன் வாங்கினவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அப்போ தான் ஐ வில் கம்ப்ளீட்டாக கன்ஃபார்ம், ஓகே அந்த படம் வந்து ஒரு ஹிட்டு படம் அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது, வணிக ரீதியாக இது வந்து ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இட்ஸ் பிகம் அ ஹிட் ஃபிலிம் அஃபிஷியலாக. அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து டில்லி சார் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து இதுதான் பட்ஜெட், இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இதை தாண்டக்கூடாது, இவ்வளோ தான் இந்த படம் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை இப்படி தான் கொண்டு போகணும், அப்புறம் சக்தி சார் இந்த படத்துக்கு வந்து இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் ஒரு படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாறுதா இல்லை வந்து பிரேக் ஈவன் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த 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 முக்கியமான டஃப்பான ஃபேஸஸை வந்து பேச்சுலர் தாண்டி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக ப்ரொடியூசருக்கும் சக்தி சாருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாறியிருக்கு, வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறியிருக்கு. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டில்லி சார், சக்தி சார், ஹர்ஷத், துரை, சிடிசி, சுரேஷ் சந்திரா டீம், இது எல்லாமே வந்து தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு இது ஒரு கல்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இட் அ சவுண்ட் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ், அதாவது அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு வியூவர்ஷிப்பும் ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸும், அது ஒரு ஸ்டைல் ஆஃப் அ ஃபிலிம்னால அதுக்கான பர்டிகுலர் ஆடியன்ஸ் அது ஃபைண்ட் பண்ணி அது வந்து அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சண்டே ஆகி திருப்பி அடுத்த வீக்கில் அதோடைய ரிசல்ட்டை பார்த்து இப்போ தேர்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ அ ஃபிலிம் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ் அண்ட் பேச்சுலர் இஸ் அ கல்ட் ஃபிலிம் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ் அண்ட்
இட்ஸ் அ ஹிட் ஃபிலிம். தேங்க்ஸ் டு எவ்ரி டெக்னீஷியன் ஹூஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். என்னோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அஃப்கோர்ஸ் சதீஷ் வந்து ப்ராமினெண்டா. நாங்கள் எதாவது டிஸ்கஸ் பண்ணாலும் நானும் சதீஷன் டிஸ்கஸ் பண்ணி ஒன்று செட் பண்ணாலும் அது கூட ஒர்க் பண்ண வந்து தேவ் ஸ்டைலிஸ்ட், அப்புறம் வந்து ஈஸ்வர் சார், இந்த ஆங்கிளில் தான் இவரை காமிக்கணும், இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு காண்டாக்ட் லென்ஸ் கூட அது பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்துலருந்து வந்து எங்களுக்கு எவ்ரிடே வந்து வச்சு விடுவாங்க. இந்த இந்த பையனுடைய கண்ணோட கலர் வந்து ப்ரௌனாக தான் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணும். அது எல்லாரும் இன்னைக்கு ரசித்து சொல்கிறாங்க. பேச்சுலரோட லுக்கில் நிறைய பசங்க போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த இந்த லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஐ எம் ஸ்போர்ட்டிங் பேச்சுலர்ஸ் டார்லிங்ஸ் லுக் அப்படின்னு போடுறாங்க. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி தட் அது வந்து ஒரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. கங்க்ராட் சதீஷ், ஒன் மோர் டெபியூட்டன் டிரெக்டர். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20 டெபியூட்டன் டிரெக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டெபியூட்டன் டிரெக்டர். ஸோ ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், மேனேஜர்ஸ், ஆக்சஸ் உடைய டீம், பூர்ணேஷ், ஸ்ரீதர், த ஹோல் டீம், எல்லாருக்குமே வந்து நன்றி. எவ்ரி டெக்னீஷியன், சித்து, திபு, கவன் அவங்க அந்த அந்த சாங் பண்ண அவர் அவரோட டீமு, அதுக்கப்புறம் வந்து லிரிசிஸ்ட், இந்த கலரிஸ்ட், எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஒரு டெபியூட்டன் டிரெக்டரை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே நன்றி. பட் கோ ஆக்டர்ஸ், ஸோ மெனி நியூ ஆக்டர்ஸ், திவ்யாவாக இருக்கட்டும், நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த கொங்கு பெல்ட் அண்ட் ஃப்ரம் த பெங்களூர், எவ்வளோ நியூ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. இந்த படம் வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறியிருக்கு. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் சோனி லைவ், இதோட ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ், ரியலி ரியலி தேங்க்ஃபுல் யூ டுக் அப் திஸ் ஃபிலிம். தேர் இஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி ஓடிடி ஃப்ரண்ட் ஃபார் பேச்சுலர். நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ ஓடிடி ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் அ வின்னர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டைம்ல ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. ராஜா அண்ணனே கேட்டாரு இந்த படம் பண்ற அப்படின்னு போய் சொன்னேன். அப்படியே எத்தனை பாட்டு வருது பாட்டே இல்லைன்னு இருந்தேன். இல்லை விளையாட பாட்டு எழுதிட்டு என்ன வந்து கேட்டேன்.